அனைவருக்கும் அம்மா வாஷிங் மிஷின் 25,000 ரூபாயில் பசுமை ஆட்டோ உள்ளிட்ட பல திட்டங்கள் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு தாராபுரத்தில் எல் முருகன் 1000 விளக்கில் குஷ்பு அரவக்குறிச்சியில் அண்ணாமலை போட்டி புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் தேர்வுக்கான ஆலோசனை கூட்டத்தில் ரகளை திமுகவுக்கு 13 தொகுதிகள் ஒதுக்கியதற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் கண்டனம் தேர்தல் கெடுபிடிகளால் மாட்டுச்சந்தையில் விற்பனை மந்தம் வியாபாரிகள் வருகையும் குறைந்ததால் விவசாயிகள் ஏமாற்றம் மாணவர்களுக்கான பருவத் தேர்வுகளை மார்ச் 31 தேதிக்குள் முடிக்குமாறு அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி நந்திகிராமில் தாக்கப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இரண்டு பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கி ஊழியர்கள் மார்ச் 15 மற்றும் 16 தேதிகளில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளனர் தொழில்துறை வளர்ச்சியில் சூரிய ஒளியை பயன்படுத்துவதில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கொரோனா பரவல் எதிரொலி காரணமாக விமான பயணிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதித்து விமான போக்குவரத்து அலுவலகம் உத்தரவிட்டுள்ளது சுவாச பரிசோதனை மூலம் கொரோனா பாதிப்பை கண்டறியும் புதிய கருவி குறித்து துபாய் சுகாதார ஆணையம் ஆய்வு செய்து வருகிறது இலங்கையில் இஸ்லாமிய பெண்கள் ஃபர்தா அணிய தடை விதித்தும் பதிவு செய்யப்படாத மதரசாக்களை மூடவும் அரசு திட்டமிட்டுள்ளது பெங்களூருவில் ஏசி வசதியுடன் கூடிய நாட்டின் முதல் ரயில்வே முனையம் மிக விரைவில் செயல்பாட்டுக்கு வர உள்ளதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் மித்தாலி ராஜ் ஒருநாள் போட்டிகளில் 7,000 ரன்களை கடந்து சாதனை படைத்துள்ளார் அனைவருக்கும் வீடு வழங்கும் அம்மா வீடு திட்டம் அனைவருக்கும் இலவச வாஷிங் மிஷின்கள் என்பன உள்ளிட்ட திட்டங்கள் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1,500 ரூபாயும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்களும் இலவசமாக வழங்கப்படும் என ஏற்கனவே முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்திருந்தார் இந்நிலையில் அதிமுக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் அனைவருக்கும் வீடு வழங்க அம்மா வீடு திட்டம் நிறைவேற்றப்படும் எனவும் அனைவருக்கும் இலவச வாஷிங் மிஷின்கள் ஆண்டு முழுவதும் கல்லூரி மாணவர்களுக்கு 2 GB இலவச டேட்டா போன்றவை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வீட்டில் ஒருவருக்கு அரசு பணி ரேஷன் பொருட்கள் நேரடியாக வீட்டுக்கு கொண்டு வரும் திட்டம் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை தவிர்த்து மகப்பேறு விடுமுறை 1 வருடத்திற்கு வழங்கப்படும் எனவும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தை தமிழ்நாடு நீதிமன்றம் என மாற்றம் செய்வது காயிதே மில்லத் பெயரில் இஸ்லாமிய பல்கலைக்கழகம் 25,000 ரூபாயில் பசுமை ஆட்டோ நெசவாளர்களுக்கு 1,00,000 ரூபாய் கடன் உள்ளிட்ட பல அம்சங்கள் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன த
தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாரதிய ஜனதா கட்சி 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான கிஷன் ரெட்டி, தேசிய பொதுச் செயலர் அருண் சிங் ஆகியோர் வெளியிட்டனர். அதன்படி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தாராபுரம் தனி தொகுதியில் போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளரான ஹெச் ராஜா காரைக்குடியிலும், கட்சியின் மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் கோவை தெற்கிலும் போட்டியிடுகின்றனர். நடிகை குஷ்புவுக்கு 1000 விளக்கு, அண்ணாமலைக்கு அரவக்குறிச்சி, எம் ஆர் காந்திக்கு நாகர்கோவில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதேபோல் திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன், துறைமுகத்தில் வினோஜ் பி செல்வம், திருவண்ணாமலையில் இஸ் தணிகேவில், திருக்கோவிலூரில் கலிவரதன், மொடக்குறிச்சியில் சி கே சரஸ்வதி, திட்டக்குடி தனி தொகுதியில் பெரியசாமி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இதையடுத்து திருவையாறில் பூண்டி எஸ் வெங்கடேசன், மதுரை வடக்கில் டாக்டர் சரவணன், விருதுநகரில் ஜி பாண்டுரங்கன், ராமநாதபுரத்தில் குப்புராம், குளச்சல் தொகுதியில் பி ரமேஷ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திக்விஜய் சிங், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தேர்வுக்கான ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் கூட்டணி கட்சியான திமுகவுக்கு 13 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் தொண்டர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் கூட்டம் கைகலப்பில் முடிந்தது. தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் வேட்பாளர் தேர்வுக்காக காங்கிரசார் ரகளையில் ஈடுபட்டது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் தேர்தல் கெடுபிடியால் மாடுகள் விற்பனை மந்தமானதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஞாயிறுதோறும் கூடும் போச்சம்பள்ளி வாரச்சந்தையானது தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய வாரச்சந்தை. இங்குள்ள மாட்டுச்சந்தை பிரபலமாதலால் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் போச்சம்பள்ளி வாரச்சந்தைக்கு வருவது வழக்கம். இந்நிலையில் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் ஆவணங்களின்றி எடுத்து வரும் பணம் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்படுகிறது. இதனால் மாடு விற்பனையில் மந்தம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூர் அருகே அம்மாப்பேட்டையில் அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 9 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் 460 மாணவிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் 56 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. இதையடுத்து மாணவிகள் தஞ்சாவூர் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து பள்ளிக்கு 2 வார காலம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய கொடியை வடிவமைத்தவர் மக்களுக்கு 75 லட்சம் ரூபாய் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வழங்கினார். ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் அருகேயுள்ள பட்லமெனுமரு கிராமத்தில் 1876 ஆண்டு ஆகஸ்ட் 2 பிறந்தவர் பிங்கிலி வெங்கையா. சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட்டவர். இவர் நமது தேசிய கொடியை வடிவமைத்து உருவாக்கியவர். இந்நிலையில் தற்போது குண்டூர் மாவட்டம் மாசர்லாவில் வசித்து வரும் பிங்கிலியின் மகளான 99 வயதுடைய சீதா மகாலட்சுமியை ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி நேரில் சென்று சந்தித்தார். அப்போது அவர் ரூபாய் 75 லட்சத்திற்கான காசோலையை சீதா மகாலட்சுமிக்கு வழங்கி வணங்கினார். மேலும் பிங்கிலியின் சுயசரிதை புத்தகத்தையும் ஜெகன்மோகன் ரெட்டி வெளியிட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதியில் கால்நடைத்துறை அமைச்சரும் அரசு கேபிள் டிவி நிறுவன தலைவருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் மீண்டும் போட்டியிடுகிறார். அதிகாலை பெதப்பம்பட்டி பகுதியில் அதிமுக தலைவர்கள் புகைப்படத்துடன் கூடிய பரிசு பொருள் பைகளுடன் சரக்கு வாகனம் ஒன்று பெட்ரோல் பங்கில் எரிபொருள் நிரப்ப நிற்பதாக வந்த தகவலை தொடர்ந்து அந்த வாகனத்தை திமுகவினர் முற்றுகையிட்டு பறக்கும் படைக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக அந்த வாகனம் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அங்கு லாரியில் இருந்த பரிசு பொருட்களை பிரித்து பார்த்தபோது 151 பைகளில் ஒவ்வொரு பையிலும் ஒரு சுவர் கடிகாரம், வேஷ்டி துண்டு, சேலை என பொருட்கள் இருந்தது. இந்த பரிசு பொருட்களை பறக்கும்படை குழு அதிகாரி மோகன ரம்யா குழுவினர் வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் 6 வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி திருத்துறைப்பூண்டியில் மாரிமுத்துவும் தளி தொகுதியில் ராமச்சந்திரனும் போட்டியிடுகிறார்கள். இதையடுத்து வால்பாறையில் ஆறுமுகம், திருப்பூர் வடக்கில் ரவி, பவானிசாகரில் சுந்தரம், சிவகங்கையில் குணசேகரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர்.
சாதி அடிப்படை, மத அடிப்படை, ஆள் செல்வாக்கு, அரசியல் செல்வாக்குகளு இடம் கிடையாது. யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் எங்கள் வாக்கு அளிக்கப்படும். நாட்டுக்கு நல்லது சொன்னோம், மக்களுக்கு நல்லது சொன்னோம், அந்த ஆட்சி தான் வரல நம்மளுக்கு. இப்போது நாங்கள் ஓட்டு போடுறோம், என்னத்துக்கு ஓட்டு போடுறோன்னா, எதோ எங்களுக்கு ஊடு வாசல் நல்லது கேட்டதில்லை, எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போடுறோம். நீங்கள் ஜெயிச்சு வந்தால் எங்களுக்கு நல்லது செய்யுங்க. ஒரு அப்பழுக்கற்ற வேட்பாளராக நல்ல மனிதராக பார்த்து மக்களுக்கு, அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு தான் நான் ஓட்டு போடலாம்னு இருக்கேன். கட்சியின் அடிப்படையில் தான் நான் ஓட்டு போடுவேன், எனக்கு பிடிச்ச கட்சி தான் ஓட்டு போடுவேன். பணம் காசுக்கு யாரும் ஆசைப்படல, மக்களுக்கு நல்லது செய்யட்டும், யார் வந்தாலும் சரி, நாங்கள் ஓட்டு போடுறோம். எல்லாரும் செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். சில பேர் காசு கொடுத்து ஓட்டு போடலான்னு நினைக்கிறாங்க, வாங்கிக்கலான்னு நினைக்கிறாங்க. அந்த மாரி இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்வங்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடலான்னு. மக்களுக்கு யார் நல்ல திட்டங்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய வாக்கில் நான் போடுற தயாராக இருக்கிறேன். நான் வந்து கட்சியின் அடிப்படையில் ஓட்டு போடுவேன். கட்சினா எனக்கு பிடிச்ச கட்சியில் அந்த சூழ்நிலைக்கு கூட்டணிகள் என்ன மாதிரி அமையுது அப்படிங்கிற ஒரு டிசைனிட்டு ஓட்டு போடுவேன். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரக்கோசமங்கை அருகே அரசு பள்ளி மாணவர்களின் வரலாற்று தேடலில் சிந்துவெளி எழுத்து போன்ற குறியீடுகள் கொண்ட பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குளக்கரை அருகே வேளானூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியர் வழிகாட்டுதலில் 7ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் வரலாற்று அடையாளங்களை தேடி வருகின்றனர். இவர்கள் ஏற்கனவே கீழக்கரை அருகில் குலப்பதத்தில் சீன நாட்டு பானை ஓடுகள், மேலமடியில் சேதுபதி கால சூளக்கல் கல்வெட்டு, நத்தத்தில் சங்ககால ஊர் ஆகியவற்றை கண்டுபிடித்துள்ளனர். இந்நிலையில் உத்தரகோசமங்கை அருகில் மரிய ராயபுரம் என்ற ஊர் கண்மாய் பொட்டலில் ஆசிரியர் முனியசாமியுடன் இணைந்து களம் மேற்பரப்பாய்வு செய்தபோது 20 பானை ஓடுகளில் குறியீடுகள் இருந்ததை மாணவர்கள் கண்டறிந்தனர். இதுபற்றி ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் வே ராஜகுருவுக்கு தகவல் தந்துள்ளனர். மீண்டும் கள ஆய்வு செய்ததில் நுண் கற்கால கருவி, ரவுலெட்டட் வகை ரொமானிய பானை ஓடு, கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகள், சிவப்பு நிற பானை ஓடுகள், இரும்பு தாதுக்கள், இரும்பு கழிவுகள், வட்ட சில்லுகள், சுடுமண் தாங்கிகள், துளை உள்ள பானை ஓடுகள், சிவப்பு நிற சிறிய குவளை, சிறிய இரும்பு கோடரி, சுடுமண் கெண்டியின் மூக்கு பகுதிகள், மான் கொம்பின் உடைந்த பகுதிகள், நீர் ஊற்றும் பகுதியுடைய பானையின் விளிம்பு பகுதிகள், அலங்கார பானை ஓடு, சங்கு வளையல், பாசி ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் பொட்டல் பகுதி முழுவதும் பழமையான பானை ஓடுகள் காணப்பட்டன. இந்தியா சுதந்திரம் அடைந்து 2021 ஆகஸ்ட் 15ஆம் தேதியுடன் 75 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 259 உறுப்பினர்கள் அடங்கிய தேசிய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனொரு பகுதியாக திருச்சி முதல் வேதாரண்யம் வரை நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க உப்பு சத்தியாகிரக யாத்திரையை நினைவு கூறும் வகையில் சைக்கிள் பயணம் நேற்று முன்தினம் தொடங்கியது. இப்பயண குழுவினர் நாகை மாவட்ட எல்லையான மேலமருதூர் வந்தடைந்தனர். இவர்களை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் வரவேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த சைக்கிள் பேரணி தகட்டூர் ஆயக்காரன்புலம் கருப்பம்புலம் வழியாக வேதாரண்யம் வந்தடைந்தது. தேனி மாவட்டம் போடியில் அதிமுக கட்சியின் சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழக துணை முதல்வரும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இன்று போடி நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சவுடமன் கோவிலுக்கு சென்ற ஓ பன்னீர்செல்வம் அங்கு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். மன்னார்குடியில் நாட்டின் 75ஆவது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வகையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. உப்பு சத்தியாகிரக தண்டி யாத்திரை தின நாளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இந்த சைக்கிள் பேரணி நீடாமங்கலம் வழியாக மன்னார்குடியை வந்தடைந்தது. மன்னார்குடி தேரடியில் இருந்து தொடங்கிய சைக்கிள் பேரணியை மன்னார்குடி வட்டாட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மன்னார்குடியில் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற சைக்கிள் பேரணி வேதாரண்யம் நோக்கி சென்றது. காரைக்காலில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்கா ஷரீப்பில் 198ஆம் ஆண்டு கந்தூரி விழா வருகின்ற 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இதையடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில்
ஆட்சியர் அர்ஜுன் சர்மா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் கந்தூரி விழா குழுவினரின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கொரோனா நோய் தடுப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் விழாவில் எந்த அரசியல் கட்சியினருடைய கொடியோ போஸ்டரோ வாக்கு சேகரித்தல் போன்ற எந்தவிதமான அரசியல் சார்ந்த செயல்பாடுகளும் அனுமதிக்கக்கூடாது என்று ஆட்சியர் உத்தரவிட்டார். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆதியூரைச் சேர்ந்தவர் புருஷோத்தமன். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பணிக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை. இந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் அவரது நெருங்கிய நண்பர் சேத்துமடையைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் புருஷோத்தமனின் விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை வைத்திருப்பது தெரிய வந்தது. அவரிடம் விசாரித்ததில் புருஷோத்தமனின் இருசக்கர வாகனத்தை அபகரிக்கும் நோக்கில் அவரை அழைத்து சென்று காண்டூர் கால்வாயில் தள்ளிவிட்டதாக ஒத்துக்கொண்டதாக தெரிகிறது. இதையடுத்து போலீசார் புருஷோத்தமனின் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து உதயகுமார் மீது பைக் திருடியது மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்து அவினாசி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியைச் சேர்ந்த காவலர் பிரவீணா இவர் தனது பணியை முடித்துவிட்டு நாகையில் உள்ள காவலர் குடியிருப்புக்கு திரும்பி வந்தார். அப்போது அங்கு குடியிருக்கும் நாகூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலரான சிவகுமார் அவரை தடுத்து நிறுத்தி கீழே தள்ளி கன்னத்தில் கடித்து தவறாக நடக்க முயற்சி செய்ததாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து தப்பியோடிய பெண் காவலர் பிரவீணா கொடுத்த புகாரின் பேரில் நாகை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிவகுமாரை கைது செய்தனர். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் கழக துணை பொதுச் செயலாளரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான க. பொன்முடி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் லட்சுமணன் மற்றும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் புகழேந்தி ஆகியோர் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். இந்த கூட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான க. பொன்முடி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்திலேயே விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி திமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சி பி சண்முகத்தை தோற்கடித்தோம் என்ற வரலாறு படைக்க வேண்டும் என்றும் அந்த வெற்றிக்கணியை திமுக தலைவர் மு. க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கிருஷ்ணகிரி சட்டப்பேரவை தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அசோக்குமார் தொகுதி முழுவதும் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று ஆதரவு கோரி வருகிறார். கிருஷ்ணகிரியில் தனக்கு ஆதரவு கோரி சென்றபோது அங்கிருந்த அதிமுகவினர் இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் அசோக்குமார், நீங்கள் யாரும் சும்மா வேலை செய்யவில்லை, பணம் வாங்கிக் கொண்டுதான் வேலை செய்தீர்கள், ஒரு ஓட்டுக்கு ரூபாய் 200 கொடுத்துள்ளோம் பெற்றுள்ளீர்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டு அசோக சக்கர சின்னமா நல்ல கோயில் பேரு எந்த ஊர்னா தமிழோட சின்னம்னா சின்னம் வந்து ரிட்டைல சின்னம் சின்னமா அதான் கோயில் சின்னம் இருக்கு அதான் ஐஎஸ் எம்திரவுள்ளது அது வந்து மத்திய அரசு இது மாநில அரசுடைய நாகர்கோவில் சின்னம் தஞ்சாவூர் கோயில் ஆமாம் தஞ்சை கோபுரமா மதுரையா அது மதுரை நினைக்கிறேன் கோயில் இப்போ வந்து ஸ்ரீரங்கம் கோயில் அது மயிலா அதான் போகிறேன் போகிறேன் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் தமிழ்நாடு சின்ன வந்து சிங்கம் அது செங்கோட்டை இது செஞ்சாதி கோட்டை நிறைய சின்ன இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் தஞ்சாவூரா மதுரையா வேற எந்த ஒரு காமாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அது சரியா தெரியல சார் தஞ்சாவூர் பெரிய கோவில் தொண்டை கட்டிங்க இது வந்து நம்ம இது ப்ரோ சுக்கலாஞ்சல்ல சிவன் கோயில் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து முகம் பக்கத்தில் தான் இருக்குது கோபுரம் அஸ்திவெளி புத்தூர் அஸ்திவெளி புத்தூர் அஸ்திவெளி புத்தூர்
கோவில் உடையது. கேரளாவில் தாயை விட்டு பிரிந்த குட்டி யானை பத்திரமாக மீட்கப்பட்டு மீண்டும் தாயுடன் சேர்க்கப்பட்டது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள வழுக்கடவு புத்திரிப்பாலம் பகுதியில் தாயை பிரிந்த நிலையில் ஆண்குட்டி யானை ஒன்று சுற்றித் திரிந்தது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் குட்டி யானையை மீட்டு அதனை மீண்டும் தாய் யானையுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சில மணி நேர முயற்சிக்கு பிறகு குட்டி யானை வெற்றிகரமாக தாயுடன் மீண்டும் சேர்க்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகமலை ஊராட்சியின் ஒரு பகுதியான ஊரடி, ஊத்துக்காடு, குறவன் குழலி, கருங்கல் பாறை உள்ளிட்ட 10 மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு அடிப்படை வசதியான சாலை வசதியை இதுவரை எந்த அரசாங்கமும் செய்து தராததால் மலை கிராம மக்கள் ஒன்றாக திரண்டு பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களின் ரேஷன் கார்டுகளை சாலையில் கொட்டி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்தனர். மேலும் அப்பகுதியில் விளைவிக்கப்படும் விளைபொருட்களை சுமந்து வரும் கோவேரி கழுதையின் முகத்தில் காசு கொடுத்து ஓட்டு வாங்க நினைத்தால் எங்கள் கழுதை கூட ஓட்டு போடாது என்ற வாசகத்தை எழுதி தங்களின் எதிர்ப்பையும் தெரிவித்தனர். தனக்கு திமுகவில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் திருப்பரங்குன்றம் திமுக எம்எல்ஏ சரவணன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார். மதிமுகவிலிருந்து திமுகவுக்கு தாவிய சரவணன் கடந்த 2019 நடந்த திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திருப்பரங்குன்றம் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் எம்எல்ஏ சரவணன் அதிருப்தி அடைந்தார். இந்நிலையில் தனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் மதுரையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் எல் முருகனை சந்தித்து அக்கட்சியில் இணைந்து கொண்டார். திண்டுக்கல் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி தலைமையில் பழனி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள், செலவின அதிகாரிகள், வீடியோ பதிவு செய்யும் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. அரசியல் கட்சி கூட்டங்கள் நடத்தும்போது எவ்வாறு செலவினங்கள் பதிவு செய்ய வேண்டும், தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும் முக்கிய தலைவர்கள் பிரச்சாரத்தின்போது அரசியல் கட்சியின் நடவடிக்கைகள் எந்த மாதிரியான தேர்தல் அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரிகள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். பன்னாரை அடுத்த புதுக்குயனூரில் ராஜன் நகர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் பறக்கும் படை குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அவ்வழியே வந்த காரை நிறுத்தி சோதனையிட்ட போது கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரைச் சேர்ந்த ஜிஎம் ஹெக்டே என்பவரிடம் உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி ரூபாய் 4,66,000 பணம் இருந்தது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்காததால் பறக்கும் படையில் பணத்தை பறிமுதல் செய்து பவானிசாகர் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் உமாசங்கரிடம் ஒப்படைத்தனர். தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் தருமபுரி மாவட்ட திட்ட அலுவலர் கவிதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த இருசக்கர வாகன பேரணியில் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி கார்த்திகா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவேஷ்குமார், சார் ஆட்சியர் பிரதாப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தை ஓட்டினர். நகர காவல் நிலையம் முன்பு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராட்சத பலூனை கட்டி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா பறக்கவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கெலமங்கலம் பகுதியில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். கூட்டுரோடு பகுதியில் வந்த கார்களை அவர்கள் மடக்கி சோதனையிட்டனர். ஓசூரில் இருந்து கெலமங்கலம் நோக்கி சென்ற ஏ கொத்தப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த முனிராஜ் என்பவரின் காரை அதிகாரிகள் சோதனையிட்டபோது காரில் 2,50,000 ரொக்கப்பணமும் பெங்களூர் KR புரத்தில் இருந்து ஓசூர் கெலமங்கலம் பகுதியில் மாடு வாங்க வந்த நாகராஜ் என்பவரிடம் உரிய ஆவணமின்றி 60,610 பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேன்கனிக்கோட்டை வட்டாட்சியரிடம் மற்றும் ஓசூர் சார் ஆட்சியரிடமும் காண்பிக்கப்பட்டு அதன் பிறகு ஓசூர் சார் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது.
காஞ்சிபுரம் வர்த்தக பிரிவு வட்டார வளர்ச்சி அலுவலராக பணிபுரிந்து வருபவர் பாலாஜி. இவர் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படைப்பிரிவில் அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இவருடைய ரத்த மாதிரி எடுத்து பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் இவருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் உள்ள கொரோனா வார்டில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் தங்கியிருக்கும் அறையில் எந்தவொரு அடிப்படை வசதியும் இல்லை என புகார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் அனுமந்தராயன் கோட்டை கிராமத்திற்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கத்திற்கு தண்ணீர் வரக்கூடிய நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள தடுப்பணையை அகற்ற வேண்டும். சிறுமலையில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குடிநீர் கேட்டு மறியல் செய்த பொதுமக்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராமத்தில் வீடுதோறும் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகம் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையெனில் அடுத்த கட்டமாக சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பு செய்யப்போவதாக தெரிவித்தனர். எங்களுடைய வாழ்வாதாரமே தண்ணீர். எங்கள் வாழ்வாதாரம் பாதிச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பாடு கூட வழி இல்லாத நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம். எங்களுக்கு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றலை இதுவரைக்கும் யாருமே எங்களை கண்டுக்கல. அதனால் எங்களுக்கு இந்த தேர்தல் டயத்தில் எங்களுக்கு தேர்தல் கூட்டத்தில் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் எங்கள் பயிர் காயிறது என் மக்களுக்கு வந்து கஷ்டப்படுறது சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கிறதா எங்களுக்கு பெரிய விஷயமாக இப்போ இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த தேர்தல் முக்கியம் இல்லை, எங்களுக்கு வந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும். அதை அரசு அதிகாரிக்கு நாங்கள் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து அந்த கருப்பு கொடி ஏந்தி ஒரு முதல் கட்டமாக ஒரு போராட்டம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் கோயில் வாடியில் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தங்கும் தளம் அமைத்து கடலுக்கு செல்கின்றன. இந்நிலையில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டதாக கூறி 40க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளுக்கு மீன்பிடி அனுமதி டீசல் மானியத்தை ரத்து செய்து மீன்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் நடவடிக்கையை ரத்து செய்து மீண்டும் மீன்பிடி அனுமதி வழங்கக் கோரி மண்டபம் மீன்துறை உதவி இயக்குநர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தொடர்ந்து 4 மணி நேரம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள அன்னூர் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் கொங்கு செட்டியார் சமூக கூட்டமைப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்திற்கு இதுவரை வழங்கப்பட்ட 20% உள்ஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு மட்டும் 10.5 இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதால் கொங்கு செட்டியார் சமூகம் சார்ந்தவர்களின் ஒதுக்கீட்டு அளவு குறைந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் கடும் பாதிப்பு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாகவும் கூறுகின்றனர். இதனை கண்டிக்கும் விதமாக வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக இச்சமூக மக்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த நெமிலி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட திருமால்பூர் பகுதியில் அரசு டாஸ்மாக் மது பாட்டில்களை தனிநபர் ஒருவர் 24 மணி நேரமும் கூடுதல் விலைக்கு கள்ளச்சந்தையில் 120 ரூபாய் மது பாட்டிலை 170 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகிறார். இதனால் மது விற்பனை செய்யும் நபரிடம் அப்பகுதி மக்கள் கேட்டதற்கு யாரிடம் புகார் கொடுத்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என மிரட்டுவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் காவல்துறையினர் பணம் பெற்றுக் கொண்டு கள்ளச்சந்தையில் மது விற்பனைக்கு உடந்தையாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கள்ளச்சந்தையில் மது விற்பனையை தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் கோட்டை தெருவைச் சேர்ந்தவர் மகாலிங்கம். இவரது வீட்டின் பூட்டை உடைத்த அடையாளம் தெரியாத நபர்கள் பீரோவில் இருந்த 3 சவரன் தங்க நகைகள், 10,000 ரூபாய் பணம் மற்றும் வீட்டில் இருந்த 2 சக்கர வாகனம், தொலைக்காட்சி உள்ளிட்ட பொருட்களை திருடி சென்றனர். வீட்டின் உரிமையாளர் மகாலிங்கம் வெளியூர் சென்ற நிலையில் அவரது உறவினர் ஒருவர் வீட்டை சுத்தம் செய்ய சென்றபோது வீட்டில் திருடப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் மத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கோடை வசந்த காலத்திற்குரிய சூழல் துவங்கி குலுகுலு காலநிலை நிலவுகிறது. இதனை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் இன்னும் முழுவதும் திறக்காத நிலையில் வார விடுமுறை வந்துள்ளதால் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர்.
பெருந்துறை எம்எல்ஏ தோப்பு வெங்கடாச்சலம் தனக்கு அதிமுக தலைமை மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்காததை அடுத்து ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் நேரத்தில் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த விரும்பவில்லை என்றும் இயக்கத்தை விட தனக்கு பதவி பெரிது கிடையாது என்றும் கூறினார். திருப்பதி திருமலை பகுதியில் மது, மாமிசம், குட்கா போன்றவை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அலிபிரி சோதனை சாவடியில் தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டபோது திருப்பதியைச் சேர்ந்த சாயஜ் என்ற இளைஞர் தனது பைக்கின் இருக்கைக்கு அடியில் வைத்து 200 குட்கா பாக்கெட்டுகள், 4 மது பாட்டில்களை கடத்தி செல்வது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து மது விலக்கு போலீசில் ஒப்படைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மேதா தட்சிணாமூர்த்தி திருக்கோவிலில் கோபாலகிருஷ்ண பாரதி 33வது ஆண்டு இசை விழாவை முன்னிட்டு இன்னிசை கச்சேரி, வாய்ப்பாட்டு, பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகள் ஏராளமான இசை ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ரசித்து உற்சாகம் அடைந்தனர். ராமநாதபுரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கருக்காத்தி கிராமம். இந்த கிராம மக்களின் குடிநீர் ஆதாரமாக கண்மாயில் நடுவில் உள்ள திறந்தவெளி கிணற்று நீரை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த ஆண்டு பெய்த கனமழையால் கண்மாய் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் நீந்தி சென்று ஒவ்வொரு குடமாக குடிநீர் எடுத்து வருகின்றனர். இதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் கிணற்றிற்கு செல்வதற்கு பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் 100% நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் சார்பில் பட்டாபிராம் தனியார் கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் 100% ஓட் என்ற ஆங்கில எழுத்து வடிவத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் வரிசையாக நின்றனர். பின் தேர்தலில் 100% வாக்கை வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த சண்முக சுந்தரத்தின் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்களின்றி 216,600 ரூபாய் ரொக்கம் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அதனை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் கோபிசெட்டிப்பாளையம் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மத்திய துணை ராணுவப் படையினர் தேர்தல் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இதில் காவல்துறையும் இணைந்து கொடைக்கானல் ஏரியிலிருந்து 7 சாலை மற்றும் மூஞ்சிக்கல் வழியாக அரசு மேல்நிலைப் பள்ளி வரை இந்த அணிவகுப்பை நடத்தினர். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வலியுறுத்தி விழுப்புரத்தில் மாற்றுத்திறனாளிகள் 3 சக்கர வாகனங்களில் விழிப்புணர்வை மேற்கொண்டனர். விழுப்புரத்தில் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியில் சென்றவர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக கைகளில் பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்கள் இட்டுச் சென்றனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளராக கதிரவன் அறிவிக்கப்பட்டார். இதனையடுத்து அவர் பழூரில் உள்ள செம்பாயி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து அப்பகுதியில் உள்ள வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து நம்பர் 1 டோல்கேட், மாருதி நகர், கூத்தூர், பழூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த ஒரு லாரியை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது 89 அட்டை பெட்டிகளில் 8,900 மது பாட்டில்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மரக்காணம் போலீசார் சட்டவிரோதமாக கடத்தி வந்த அந்த மது பாட்டில்கள், லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்ததுடன் லாரி ஓட்டுநர் சத்ய நாராயணனையும் கைது செய்தனர். கடத்திச் செல்லப்பட்ட மது பாட்டில் மற்றும் வாகனத்தின் மதிப்பு சுமார் 10 லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்காக தேர்தல் அலுவலர்களாக பணியாற்ற உள்ள ஆசிரியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. கூடலூரில் உள்ள தனியார் பள்ளியில் வைத்து நடைபெறும் இந்த பயிற்சியில் தேர்தல் மண்டல அலுவலர்கள் பயிற்சி அளித்தனர். மேலும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை எவ்வாறு கையாள வேண்டும் உள்ளிட்ட பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன. தமிழக
தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுடன் சேர்த்து கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலும் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக மறைந்த எம்பி வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதற்கு வரவேற்பு தெரிவிக்கும் வகையில் குமரி காங்கிரசார் நாகர்கோவிலில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தருமபுரியில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட திட்ட அலுவலர் கவிதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி கார்த்திகா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவேஷ்குமார், சார் ஆட்சியர் பிரதாப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தனர். இதைத் தொடர்ந்து தருமபுரி நகர காவல் நிலையம் முன்பு மாடி மீது ராட்சத பலூனை கட்டி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா பறக்கவிட்டார். கரூரில் காங்கிரஸ் கட்சியினர் எம்பி ஜோதிமணியை கட்சியை விட்டு நீக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கான சீட்டுகளை பெறுவதிலும் தொகுதிகளை பெறுவதிலும் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி சமூக வலைதளங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்த சிலர் திரண்டு எம்பி ஜோதிமணியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்.